பிரைஸ் லார்ட், 6 மினிட்ஸ் வர்ஷிப்பில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைண்டதாக. இந்த நாள்லையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எப்பவும் நான் சொல்கிறது போல், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடுகளில் இருக்கலாம், இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தெய்வம் சொல்லியிருக்கிறாரில்ல, நாமத்தை பெருசாகப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நம்மளை பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் செய்வார். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தெய்வனை ஆராதிக்கலாம். இயேசுவேமுக்கு நன்றி, 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 நன்றி. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் 1 நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன். வாசலில் காத்திருப்பேன். லாசருக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் முக்கியமான ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, லாசரு அவனுடைய சூழ்நிலையை பார்க்காம தேவனை மாத்திரம் பார்த்தான். லாசரு கிட்ட சொல்லிக்க எதுவுமே கிடையாது. எல்லோரும் வெறுக்கத்தக்க ஒரு கைவிடப்பட்ட ஒரு பாத்திரம், வீதியில இருக்கிற ஒரு பாத்திரம். ஆனாலும் அவன் சூழ்நிலையை பார்க்காம லாசரு தேவனை நோக்கி பார்த்தான். ஆனால் அவன் ஐஸ்வர்யவானும் அவனுக்கு இருந்தவைகளையும் அவனுடைய ஆசிகளையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டவைகளையும் பார்த்தான். இன்னைக்கு நம்ம யாராக இருக்க போகிறோம்? நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கறத விட்டு நம்மக்கிட்ட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மள இருக்கிற தேவன் பெரியவர்னு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கற்று தருவார். சிங்க குட்டிகள் தாட்சியாக இருந்த பட்டினியாக இருந்தாலும் கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது, குறைபடாமல் நடத்தி செல்வார். நம்புங்க, இயேசு விசுவாசிங்க, பெரிய காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நம்புங்க, கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விசை கூட ஆராதிக்கலாமா? வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் 1 நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன். வாசலில் காத்திருப்பேன். வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் 1 நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சமூகத்தில் ஆவலோட அமர்ந்திருப்பேன். ஆமேன். ஆவலோட அமர்ந்திருப்பேன். சொல்லுமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். எவ்வளவு இன்பமானது.
வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் அமர்ந்திருப்பேன். ஆமேன். வாசலில் காத்திருப்பேன். ஆமேன். வாசலில் காத்திருப்பேன். இந்த உலகத்தில் எங்கு போனாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அந்த இன்பம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான தேசத்துக்கு போனாலும் கூட சரி, யூ மே கோ டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஆனால் அதுவும் உங்களுக்கு அழகாக தெரியாது. அதை விட அழகு தேவ சமூகம் தான். ஒரு வாட்டி இருந்து பாருங்கள், அவர் சமூகத்தில் இருக்க ஆரம்பித்தா நமக்கே தெரியாது எவ்வளோ நேரம் இருக்கிறோம். அவ்வளோ அழகாய் அருமையாக இனிமையாக இருக்கும். அவர் பாதத்தில் இன்னைக்கு உட்காரலாமா? நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு இசை கூட இசைப்பா, என்னை நடத்தி செல்லுங்கன்னு கேளுங்க. அப்பா, நான் ஒன்று இல்லாமல் நிற்கிறேன் ராஜா, நீங்கிட்ட ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. அப்பா, என்னை நடத்தி செல்லுங்க. ஐ எம் எ பிக் ஜீரோ, என்னை நடத்தி செல்லுங்கன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் நான் நம்புகிறேன் உம்மால் என்னை பெரியவன் ஆக்க முடியும், உம்மால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், இயேசுவே உம்மால் என்னை பெரியவன் ஆக்க முடியும், பெரிய ஜாதியாக்க முடியும். அதை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் இயேசு கிறிஸ்துவை இந்த பிள்ளைங்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்க எனக்கு தந்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக மட்டும் நடத்தி வந்த தேவனை நீங்கள் நடத்துவீர். நீங்கள் என்ன பெரிய தெய்வம்! இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கவர் பெரியவர். நீர் ஒருவரே தேவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே உண்மை தவிர்த்து வேறு தேவர்கள் இல்லையப்பா. இயேசு சந்த சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறவங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து நடத்தி செய்யும். உங்களோட ஆராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைங்களும் நம்ம கரத்தில் கொடுக்குறோம், பொறுப்படுத்துக்கிறோம். இயேசு சந்த சரநாமத்தை எங்களுக்கு நல்ல பிள்ளை. ஆமேன். காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக இருங்க. கத்த பெரிய காரியங்களை செய்வார். பபாய்.